Hey guys, home breed panna fishes la kuda costly ana irukan ketta kandipa irukku andha mari fishes indha video la paakaporum then naraya perukku na romba romba kadama pattirukken thanks solradhukku ama oru mukkiyamana reason naraya irukku ungalukku la naraya thanks solla vendi irukku ena naraya neenga andha video la paathu adhu fulla enak oru motivate panna oru comment section la comment la sollu appadi needs illa oru sila la ovvor video ku me comments pandrukinga rombeyume adha happy enak so ungalukkaga nama adutha irundha video la oru 30 seconds kandipa odukalan irukka ena enakka oru 10 nimisha odiki oru video paakuringa unga time சோ உங்களுக்காக நான் ஒரு 30 செகண்ட் ஒவ்வொரு வீடியோல நான் ஒதுக்கறல கண்டிப்பா எந்த தப்புமே இல்ல சோ அடுத்த வீடியோல உங்களுக்கு உங்க நேமோட சம்திங் இருக்கும் ஒரு கிவ்வே ஆஃபர் அதெல்லாம் இருக்கும் பாப்போம் அதாவது சரிங்களா ஓகே இன்னைக்கு வந்த ஸ்டாக்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் பாக்குறது எல்லாமே டம்போ ஏர் கப்பி ஃபிஷஸ் டம்போ ஏர்ல இது செகண்ட் குவாலிட்டி லாஸ்ட் வீக் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்திருந்தோம் 80 சில்ட்ரைக்கு நம்ம கொண்டு வந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மேல் அண்ட் ஃபீமேல் ஒரிஜினல் டம்போ ஏர்ஸ்ல கொடுத்திருந்தோம் இது அவங்களோட செகண்ட் பேட்ச் F2 பேட்ச் அம்மா சொல்றாங்கல அந்த மாதிரி சோ இதுமே அவைலபிள் இருக்கு இதோட பிரைசிங் அப்ராக்ஸிமேட்டா ஒரு 65 to 70 நீங்க எடுக்கிற குவாண்டிட்டியில இருக்கும் பேரோட ரேட் தான் சொல்றேன் சோ ஒரு 65 ரூபாய் 70 ரூபாய்க்குலாம் பேர்ன்றது ஓகே சோ இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் ப்ளூ கொலிசான்னு சொல்லுவாங்க சூப்பரான ஃபீஸ் இது நான் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது பீஸு 85 to 100 வரை போகும் நான் 85 அந்த மாதிரி சம்திங் ரீட்டைல் கொடுத்துருந்தேன் ஒர்த்து இது ரொம்ப ஒர்த்து பார்க்க கௌரவமே மாதிரி தெரியும் டேங்க்ல ஆட் பண்ணாத இது ஒரிஜினாலிட்டி அழகாக தெரியும் அவ்வளோ ப்ளூவாக இருக்கும் பட் இதோட ஃபீமேல் அப்படிலாம் கிடையாது ஃபீமேல் ரொம்ப ரொம்ப சீப்பான பட்ஜெட் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் 15 ரூபாய்க்கு என்ன மேல் 85 ஃபீமேல் 15 கேட்டால் ஆமாம் இந்த ஒரு ப்ரீடில் மட்டும் அப்படி தான் ரேட்டு கிடைக்குது நமக்கு ரொம்ப கம்மியாக ஃபீமேல் கொடுத்துரும் ஃபீமேல் இப்போ காமிக்கிறேன் இதுக்கு அடுத்து காமிக்கிறேன் இப்போ கலர் வீட காமிக்கிறேன் அதுக்கடுத்து ஃபீமேலே பாருங்கள் கிட்டத்தட்ட அப்படியே ஸ்ட்ரக்சர் எல்லாமே இதே மாதிரி தான் கலர் மட்டும்தான் மாறும் இதில் ப்ளூ இருக்கும் அதில் சில்வர் இருக்கும் அவ்வளோதான் பட் ப்ரீடிங் சூப்பராகும் ஸோ இதில் ஒரு ரெண்டு பேர் மட்டும் நம்ம ப்ரீட் பண்ணணும்னு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ப்ரீடிங் வீடியோவும் பார்ப்பீங்க ஸோ கலர் வீடியோஸில் ரேட்டு கம்மியாக கேட்டிருந்தீங்க ஸோ ரேட்டு கம்மியாகவே இருந்தால் நிறைய கொண்டு வந்திருந்தேன் தென் இப்போ பார்க்குறது எல்லாமே ஆஸ்கர் ஆஸ்கரில் நம்ம பேபி சைஸ் நிறைய கொண்டு வந்தோம் பட் இந்த மீடியம் சைஸ் கொண்டு வந்திருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு 25 பீஸ் எடுத்து வந்திருக்கோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன் ஒவ்வொன்றும் பார்க்க ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குது எல்லாமே இந்த மிலிட்ரி மேன்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மொத்தமாக காட்டுக்குள்ள ஒளிஞ்சு நிற்பாங்களே அதே மாதிரி இருக்குது பார்க்க இது கலரை கரெக்டாக சொல்லுன்னா ஆர்மி மேன்ஸோட யூனிஃபார்ம் மாதிரியே தான் இருக்கும் இந்த டைகர் ஆஸ்கர் மட்டும் பார்க்க ஹோம் ப்ரீடில் இம்போர்ட்டட் வந்து ரெட் கலரில் இருக்கும் ஸோ ஓகே நம்ம மொதல் பார்த்தா ப்ளூ கொலிஸோட ஃபீமேல்ஸ் தான் இது அந்த மேலுக்கும் ஃபீமேலு கலர் அப்படியே மாறுது பார்த்தீங்களா ஸோ அதுதான் மேட்டரிங்க ஸோ இதில் நம்ம ரெகுலராகவே இந்த சில்வர் கௌரமி அந்த மாதிரி சொல்ல நம்ம இதில் வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும் இப்போ ரெண்டு கேட்டகரி இருக்கும் அதில் ப்ளூ கொலிசாவோட ஃபீமேல்ஸும் தனியாக போட்டிருப்பேன் ஸோ மேல் ஃபீமேல் பேரா கூட நம்மகிட்ட கிடைக்கும் நீங்கள் ப்ரீட் பண்ணாலும் ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸிங்க தென் இது எல்லாமே ஆல்பினோ போனஸ் ஆல்பினோ போனஸில் இது பேரண்டியல் சைஸ்ன்னு சொல்லுவாங்க பெருசு பெருசாக இருக்கும் ஸோ பேரண்ட் சைஸில் வாங்கினா என் ப்ரீட் ஆயிருமான்னு கேட்டால் அப்படி கிடையாது இவங்கெல்லாம் மொத்தமாக ஒரு 100-200 பீஸ் வச்சு தான் ஃபார்மில் ப்ரீட் பண்ணுவாங்க அப்படினா சக்ஸஸ் ரேட் கிடைக்கும் முட்டை வைக்கிற ஐட்டம் இது எல்லாமே அது டைகர் பார்ப்பு அதுமே முட்டை வைக்கிறது தான் ஸோ இது எல்லாமே நம்ம வெப்சைட் அவைலபிள் இருக்குது ப்ரீட் பண்ணால் எடுத்துக்கோங்க பட் கொஞ்சம் பல்காக எடுத்திங்கன்னா ப்ரீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை 1-2 பீஸ் அப்படின்னா ஆசைக்கு வளர்த்துக்கோங்க பெட்டர் இதெல்லாம் ஆசைக்கு வளர்க்குறது தான் நல்லாயிருக்கும் ப்ரீட் பண்ணால் அந்தளவு இந்த மாதிரி ஃபிஷஸில் பிரயோஜனம் இருக்காது ஸோ ப்ரீடிங்க்னு தனியாக ஒரு கேட்டகரி நான் கொண்டு வரேன் அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பார்ட் டைமாக ஒரு அமௌண்ட் கூட அதில் கிடைக்கும் ஓகே தென் மொதல் பார்த்தா ஆஸ்கர் எல்லாமே பீஸ் 7 to 10 ரூபாய்க்குள்ள கிடைக்கிற ஆஸ்கர் தென் 16 ரூபாய்க்கு நம்மகிட்ட பெரிய சைஸ் ஆஸ்கர் சி டைகர் ஆஸ்கரில் டைகர் அதுவுமே 16 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் அவைலபிள் இருக்குது தென் இது எல்லாமே நம்ம 6 ரூபா to 10 ரூபாய்க்குள்ள கொடுக்குற ரெட் பிளாட்டிஸ் நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி தந்தப்பில் ப்ரைஸிங் வரும் ஸோ 50 பீஸில் எடுத்திங்கன்னா பீஸ் வெறும் 6 ரூபாய்க்கு நீங்கள் பிளாட்டி ஹோல்சேல் ப்ரைஸில் ரீட்டைல் நம்மகிட்ட எடுத்துக்கலாம் தென் இது எல்லாமே பேரண்ட் சைஸில் இருக்க ஜீப்ராஸ் இதுவுமே அப்படி தான் நீங்கள் இப்போ விடோ டெட்ராஸ்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெருசாக போல்ட்டாக தொட்டியில் தெரியுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ இதில் சின்ன சைஸும் நம்மகிட்ட இருக்குது பெரிய சைஸும் இருக்குது ஸோ பேரண்ட் சைஸ் மேக்ஸிமம் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க பட் நம்மகிட்ட இந்த தடவை அவைலபிள் இருக்குது நம்மகிட்ட லாஸ்ட் டைம்லாம் கிடைக்கல இந்த தடவை தான் வந்திருக்கு தென் அடுத்து பார்க்குற மூன்டெயில் மாலிஸில் ஃபீமேல்ஸ் நிறைய எடுத்துருந்துருக்கேன் மேல் 1-2 மேக்ஸிமம் ஃபீமேல் தான் ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வாங்கினதில் மேஜராக மேல்ஸ் தான் நிறையா வந்துருந்துச்சு ஸோ அதனால் ஃபீமேல் இந்த தடவை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ இது நம்ம ஒரு கஸ்டமர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தார் அவர் நம்பரை மிஸ் பண்ணிட்டேன் அவருக்காக நான் வாங்கிட்டு வந்தது ஆக்சுவலாக சரி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அவருமே ப்ரோ அது நான் தான் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டார் ஸோ அவர் நம்பர் நோட் ஸோ அவரும் எடுப்பார் உங்களுக்கு வேண்டதை நீங்கள் வாங்கிக்கோங்க தென் இது எல்லாமே ப்ளூ ஏஞ்சல் ஃபிஷஸ் ஏஞ்சல் ஃபிஷ் நம்ம நிறையா பார்த்துருப்போம் அதில் ப்ளூ ஏஞ்சல் இதெல்லாம் வெரைட்டிஸ் ஆக்சுவலாக கேரளா பெங்களூரில் ரேட் ரொம்ப எக்குத்தப்பாக போயிட்டுருக்காங்க 100-200 போயிட்டுருக்காங்க நம்மகிட்ட வந்து இது பீஸ் 18 ரூபா அந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து சின்ன சைஸ் ஒரு 10 ரூபா காயினோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃபெதர்லாம் சேர்த்து அவ்வளோதான் ஸோ வெறும் 18 ரூபா அந்த மாதிரி வருது இதெல்லாம் வெரைட்டிஸ் ஏஞ்சல் சாதா ஏஞ்சலில் என்ன ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ அதனால் கொஞ்சம் எடுக்கிறத பல்காகவே எடுத்துக்கோங்க ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் கிடைக்காது ரெகுலராக கிடைக்காது ஓகே
அண்ட் கைஸ் நம்மகிட்ட வாட்ஸ்அப் குரூப் ஒரு 7 குரூப் இருக்கு, அதில் இன்னும் ஆட் ஆகலைனா கண்டிப்பாக ஆட் ஆகிக்கோங்க. ஏதாவது ஒரு குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் இது எல்லாமே என்னோட பர்சனல் ஃபேவரெட் டு ஃபேவரெட் ஃபிஷ், நம்மகிட்ட அழகாக ப்ரீட் ஆனது. இந்த குட்டிஸ் எல்லாமே நம்ம கடையிலேருந்து போன பிளட் லைனில் வந்த குட்டிஸ். இதெல்லாம் இதோட பேரண்ட் ஃபுல்லாக நம்ம கொடுத்தது தான், ஒரு ஃபார்ம் கொடுத்துருந்தோம் அதுலேருந்து எடுத்திருக்கோம். போலார் ப்ளூ பேரட் வேறு மாதிரி, இவனோட ப்ரீடிங் கேரக்டர் நான் சொன்னேன்ல ப்ரீடிங்க்குன்னு தனியாக ஃபிஷஸ்லாம் இருக்குன்ட்டு, இவங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வெறும் ஒரு பேர் இருந்தால் போதும், உங்களுக்கு மந்த்லி நிறையாவே இன்கம் கிடைக்கும். ஸோ இதில் என்ன மேட்டர்னா, முட்டை வைக்கும். நம்ம பொதுவாக முட்டை வச்சாலே அதுக்கு நம்ம அப்படி ஃபீட் பண்ணணும், அப்படி பார்த்து வைக்கணும், குட்டியில் இப்படி கேர் பண்ணணும்னு இருக்கும்ல, இதில் அப்படிலாம் தேவையில்லை. அதுவாகவே ப்ரீடிங் சக்ஸஸ் பண்ணும், அதுவே குட்டிகளை வளர்க்கும், அதுதான் இதில் மேஜரான விஷயமே. நீங்கள் ஃபீடிங் மட்டும் கொடுத்தா போதும், சூப்பராக வளரும். ஏன்ட்டே நிறையா வளர்ந்துருந்துச்சு, பட் ரீசெண்டாக நான் ப்ரீடிங்லாம் நிப்பாட்டிட்டேன். ஷாப்பில் நமக்கு டெய்லி ஃபிஷஸ் வரனால கேர் பண்ண முடியலை, பேரண்ட் ஃபுல்லாக வெளியில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்துமே நிறைய நம்ம ஃபிஷஸ்லாம் வரும். தென் இது எல்லாமே செமி அடல் சைஸ். ஸ்வீட்டி அமைதியார், ஓகே, இது எல்லாமே செமி அடல் சைஸில் உள்ள பிளாட்டிஸ். பிளாட்டிஸில் இதெல்லாம் சன்ரைஸ் பிளாட்டின் சொல்லுவாங்க, பட் மிக்கி மவுஸ் பிளாட்டின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோட டெயிலில் வந்து மிக்கி மவுஸ் மாதிரியே பேட்டர்ன் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்குறது எல்லாமே ப்ளூ அக்காரா. ப்ளூ அக்காரெலாம் மார்க்கெட் ரேட் 35-50 அந்த மாதிரி ஹோல்சேல் ப்ரைஸே வரும். நம்மகிட்ட 25 ப்ளூ அக்காரா கிடைக்கும், பட் இந்த வந்து எல்லாமே பீஸ் 25 தான், வெறும் 25 ப்ளூ அக்காரா கொடுத்துட்ருக்கேன். இது எல்லாமே சிஸ்லட் ப்ரீட். நம்ம வெப்சைட்டில் இப்போ புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துடலான் இருக்கேன், ஏன்னா எந்தெந்த ஃபிஷ்லாம் எது கூட போட முடியும்னு சொல்லி நிறைய கன்சியூமருக்கு டவுட் இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே சிஸ்லட்லாம் தனி கேட்டகரி, அப்புறம் நார்மல் டிராபிக்கல் ஃபிஷஸ் அதெல்லாம் தனி கேட்டகரி, அப்புறம் இந்த டெட்ராஸ்லாம் தனியாக அந்த மாதிரி பிரித்து பிரித்து காமிச்சிடலான் இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நேரில் வந்து பார்த்தா எந்த அளவு கம்ஃபர்டபிள் இருக்குமோ, இல்லை யார்ட்டே ஒரு அட்வைஸ் கேட்டால் எப்படி இருக்குமோ, அதோட பெட்டராகவே நம்ம வெப்சைட்ல இனி இருக்க போகுது. இது போக நம்ம வெப்சைட்டில் நிறைய மெடிசன் அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இது ஃபுல்ஃபில்லாக முடியலை, இன்னும் ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிரும் நம்ம வெப்சைட் கம்ப்ளீட்டாக முடிகிறதுக்கு. ஸோ முடிச்சோடனே உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ஈஸியாக நீங்கள் அதில் பார்த்து வாங்கிக்க முடியும். ஓகே, தென் இது எல்லாமே 30 ருபீஸ் பீட்டா. 30 ருபீஸ் பீட்டா எல்லாமே நம்மகிட்ட எப்பயுமே ஃபேமாக வருது. இன்றைக்கி நான் வீடியோ போட்டிருக்கேன், நாளைக்கு என்ன கேட்டிங்கன்னா ஸ்டாக் இருக்காது. ஸோ அதனால் வேகமாக காலி ஆகிட்டே இருக்கும். இந்த தடவை பியூர் ரெட், பியூர் ப்ளூ, சாலிட் ப்ளூ இந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. 30 ருபீஸ்ன்றப்ப அதெல்லாம் செமி அடல்ட் தான், பெரிய சைஸாக அப்படி இருக்காது, செமி அடல்ட். பட் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், எதுவுமே வேல்டெயில் அப்படிலாம் இருக்காது. ஆஃப் மூன்ஸ் அப்புறம் ஒரு என்றைக்கோ ரேர் கேஸில் ஓஹெச்எம்லாம் நான் இதில் பார்த்துருக்கேன். ஸோ அது மாதிரி கலந்து வரும். மேக்ஸிமம் இந்த தடவை வந்ததெல்லாம் ஆஃப் மூன்ஸ் மட்டும்தான். அதில் பியூர் ரெட் வந்துச்சு, சாலிட் க்ரீன், சாலிட் ப்ளூ, அப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்துருந்துச்சு. இது எல்லாமே ஆஃப் மூன்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இந்த ரேட்டுக்கு ஒர்த்து. இதே ஒரு 10 பீஸ் எடுத்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் லெஸ் பண்ணி தருவேன். அண்ட் கைஸ், உங்களோட சஜஷன் எதாவது இன்னும் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கம்ஃபர்டபிள் எதாவது இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம இன்னும் அதையும் அப்டேட் பண்ணுவோம் நம்ம ஷாப்பில், சரிங்களா? ஓகே, தென் இது எல்லாமே நம்ம 4-5 ரூபாய்க்கு கொடுக்குற ஜீப்ராஸ். ஜீப்ராஸ்லாம் மொத்தமாக நம்மகிட்ட கிடைக்கும், ஸோ பல்காக வேணாலும் வாங்கிக்கோங்க. ஜீப்ரா பிங்க் ஜீப்ரா பார்த்துருந்தோம். தென் இப்போ பிளான்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாமே கப்பி கிராஸ், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதோட க்ரீனிஷாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் அவ்வளோவா இல்லை, மதுரை ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. இந்த ஸ்டாக் ஃபுல்லாக நான் நனைஞ்சிக்கிட்டே போய் தான் எடுத்திருந்தேன். ஃபுல்லாக நானும் நினஞ்சி, ஃபிஷ்ஷும் நினஞ்சேன். ஃபிஷ் தண்ணிக்குள்ள இருக்கனால அதுக்கு ஒன்றுமே தெரில, பட் நான் எனக்குலாம் சரியான கோல்டு. ஓகே, தென் இது ஃபாக்ஸ்டெல். ஃபாக்ஸ்டெல் கப்பி ரசம் நம்மகிட்ட ரெகுலராகவே கிடச்சிட்டே இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக எடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் வாங்கி என்கிட்ட ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் பிளான்ட் தண்ணிக்குள்ள விட்டாலுமே அதுலேருந்து வேகமாக சர்வே ஆயிரும். அப்புறம் இது ஃபுல்லாக அம்பர்லா பிளான்ட். இதுக்கு முதல் இது வேலை செஞ்சு காமிச்சிருப்பேன், அதெல்லாம் ஜெயண்ட்டாக வளரும். 1 அடியில் வச்சாலும் நீங்கள் வளரும், 6 அடி டேங்க் வச்சாலும் 6 அடிக்கு வளரும். ஸோ அந்த மாதிரி பிளான்ட் அதெல்லாம். தென் அடுத்து பார்த்ததெல்லாம் லில்லி பிளான்ட்ஸ். லில்லிலாம் ரெகுலராக இப்போ வந்துகிட்டு இருக்கு. தென் இது நம்ம கொடுக்குற கபம்பா, அப்புறம் இது டக்வி. டக்வீட்லாம் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இடையில கிடைக்காம இருந்துச்சு, இது இப்போ தான் வந்திருக்கு. ஒருத்தர் மொத்தமாக 100 ரூபா போட்டுவிட்டு நான் 100 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஷிப்பிங்லாம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் மேக்ஸிமம் டக்வீட் மட்டும் காலி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 1 or 2 கஸ்டமருக்கு மட்டும் மேபி கொஞ்சம் கூட அவைலபிள் இருக்கும். ஓகே கைஸ், மேக்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷஸ் தான், அதையும் வேகமாக பார்த்துருவோம். இப்போ பார்க்கலாம் ஃபீமேல் ஃப்ளோரான்ஸ். ஃபீமேல் ஃப்ளோரானில் ஒரு ஃபன்னியான மேட்ரு, இது ஃபீமேல் ஃப்ளோரான் தான் வாங்கிட்டு வந்தேன், பட் ஒன்று மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஆல்ஃபா மேல் மாதிரியே கொஞ்சம் கேரக்டர் இருந்துச்சு. எந்த மீன் அந்த ஃபீமேல் பொதுவாக லைட்டாக பயப்படுங்க, மேல் அளவுக்கு அக்ரஷன் இருக்காது. இது கன்ஃபார்ம் ஃபீமேல், இது சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஈரோட்டில் ஒரு கஸ்டமர் கேட்டாங்க, ஸோ அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வாங்கியிருந்தேன், அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு ஃபேவரட் கஸ்டமர் தான். ஓகே, தென் அதுக்கடுத்து இதுதான் எனக்கு டவுட்டாக இருக்குது. அப்படியே பேர்ல்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி தான் தெரியுது, பட் மேலே டாட் மட்டும் அவ்வளோவா தெரியலை. கொஞ்சம் மூஞ்சு கொஞ்சம் குண்டாக இருக்கா, அதனால் மேலே இருக்கும்போது டவுட்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு 1 வீக் வச்சு பார்ப்போம் எப்படி செட் ஆகுதா என்னன்ற பார்த்துட்டு ஃபீமேல் தானான்னு கன்ஃபார்ம் மட்டும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வரேன். அது வரை சேல்ஸுக்கு இல்லை, ரேட்லாம் ரொம்ப கம்மி தான். ஃபீமேல்ஸ்லாம் நம்மகிட்ட 250 நிறைய ரேட்டில் கிடைக்கும். தென்
எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ஃபிஷஸ். கப்பி ஃபிஷில் வெறும் 5 ரூபாய்க்கு நம்ம நிறைய கொடுப்போம்ல, ஸோ அந்த 5 ரூபா கப்பி தான் இந்த கலராக நிறைய கலர் கலராக அள்ளி கொடுத்துட்டாரு. ஸோ நான் ரொம்ப கேட்டிருந்தேன் லாஸ்ட் டைம், லாஸ்ட் வீக்கு முத வீக்கு அந்தளவு எனக்கு பிடிக்கல, குவாலிட்டி கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு லாஸ்ட் டைம் கொடுத்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவர் கண்டிப்பாக அடுத்த பெஸ்ட்டாக பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு போனதே நல்லா கொடுத்துருந்தாரு. இந்த அதோட நல்லாவே கொடுத்துருந்தாரு. மொத்தம் 3 பேக் எடுத்திருக்கோம். ஸோ வீடியோவில் அடுத்து மிச்சம் இருக்கு 2 பேக்கையும் காமிக்கிறேன். தென் இதெல்லாம் கிரீன் ஜீப்ராஸ், இதெல்லாம் வெறும் 10 ரூபாயிலேருந்து 12 ரூபா கொடுக்குறது நம்மகிட்ட. தென் இது நம்ம அந்த பேக்கெட் ஃபிஷஸில் வந்தது தான். இது நீங்கள் 1-2 பீஸ்னாலும் வாங்கிக்கலாம், என்கிட்ட மினிமம் ஆர்டரே கிடையாது. ஸோ 1-2 பீஸ்னாலும் வாங்கிக்கலாம், பல்காக வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ திரும்பியும் அந்த ஃப்ளோரன்ஸில் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோரன்ஸ் இதெல்லாம் வெறும் 35 ரூபா அப்புறம் 50 ரூபா, இந்த 3 பட்ஜெட் சார் 2 பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் பெரிய பெரிய ஃப்ளோரன்ஸ்லாம் வரும். இந்த சீசனில் ஃப்ளோரன் கிடைக்கிறது ரொம்ப டிமாண்ட் மழைக்காலன்றனால, ஸோ அதை அடுத்து கொண்டு வரேன். ஓகே, கப்பி ஃபிஷ் பேக்கை அடுத்தடுத்து நான் எடுத்திருந்தேன், அதையுமே வீடியோவில் முடிஞ்சால் காமிக்கிறேன் சரிங்களா. தென் இந்த இதெல்லாம் நம்ம சின்ன சைஸில் எடுத்து வந்திருக்கேன், விடோ டெட்ராஸ். நான் சொன்னேன்ல விடோ டெட்ராஸ்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக வாங்க சொன்னீங்க, ஸோ அதனால் கிடச்சிச்சு. பட் சின்ன சைஸாக தான் கிடைக்குது. ஸோ நான் எப்பயுமே குவாலிட்டி அண்ட் சைஸுக்கு தான் மேஜராக ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் பெட்டர் நீங்கள் ஒரு 2 ரூபா 3 ரூபா 5 ரூபாலாம் பார்க்க வேணாம், கொஞ்சம் பெருசாகவே வாங்கிடுங்க. ஏன்னா அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும், இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ரேட்டு குறை குறைக்க குவாலிட்டியும் குறையுது, அதுதான் ஒரிஜினாலிட்டி. சும்மா யூடியூப்பில் ஏதாவது 1-2 பேர் சொல்கிறாங்கன்றதுக்காக அதை நம்பியே நீங்கள் போக வேணாம். கொஞ்சம் அந்த 2 ரூபா 3 ரூபாவில் என்ன போகுது. ஸோ அதனால் அந்த குவாலிட்டி வைஸை நம்ம டிபெண்ட் பண்ணி போவோம். இனி நான் அடுத்து சின்ன சைஸ் வாங்க போகிறதுல பெருசு தான் வாங்கலான்ட்டுருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம டெஸ்டிங்க்கு ரெடி பண்ணியிருக்க கவர்ஸ். ஸோ இதை வச்சு பார்ப்போம். இது ஃபுல்லாக பிளட் வார்ம்ஸ், லைவ் பிளட் வார்ம்ஸ். நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லுறீங்க, நானுமே ஒரு 5 டெஸ்ட் பண்ணேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஷிப்பிங்கும் பண்ணலாம்.